இப்போ ஏஜிஸ்க்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். சதீஷ் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ ஆகுறாரு ஹீரோவா. ஸோ அந்த படத்துல ஃபீமேல் லீடா ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபியூ அதர் ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கு. அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடலாம். இல்ல நம்ம ப்ரொஃபஷன் தானுங்க, அது கதைக்கு நாயகன் தானே அவர். இதுக்கு முன்னாடி காமெடியா பண்ணிருக்கலாம், இந்த கதைக்கு அவர் நாயகனா பண்றாரு. அடுத்தது அவரும் பெரிய ஹீரோவா வரலாம். நானுமே வந்து ஒரு காமெடி ஷோ பண்ணிட்டு தானே நான் ஹீரோயினா லான்ச் ஆகுறேன். ஸோ ஒரு காமெடி ஷோ பண்ண பொண்ணு ஹீரோயினா லான்ச் ஆகுறேன்னு அவங்க கேட்கலையன்ட்டு. நேத்தி கூட பார்த்தேன், நல்லா இருக்காரு. புகழ் வந்து இப்போதைக்கு பயங்கர பிஸி புகழ் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட ஃபேவரட் கண்டெஸ்டண்டா, எல்லாருமே அவங்கவுங்க லெவல்ல ஈக்குவல் இன்புட் போட்டிருக்காங்க. ஸோ 5 ஃபைனலிஸ்டுமே எனக்கு ரொம்ப, 4 என்ன இல்லாமல் 4 ஃபைனலிஸ்டுமே ஃபேவரட் தான். ஃபேவரட் கோமாளி எல்லாத்துக்குமே தெரியுமே, புகழ் தான். புகழ் சிவாங்கி பாலா அண்ட் 3 பேர் மட்டும் சொன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க 100% போட்டு தான் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்களேன், பிஃபோர் கோமாளி ஆஃப்டர் கோமாளி? இல்ல பிஃபோர் குக்வித் கோமாளி ஆஃப்டர் குக்வித் கோமாளி கேக்குறாங்க. இப்ப இதே ரோட்ல வந்து நான் ஈஸியா நடந்து வந்துருவேன், எனக்கு யாருக்குமே என்ன தெரியாது. இப்ப வந்து இவ்வளவு பேர் நிக்க வேண்டியதா இருக்கு. சோ அதுதான் என்னோட குரோத் நான் நினைக்கிறேன். நானா இல்ல என் நானே இப்பதான் இது கேள்விப்படுறேன். நீங்க சொல்லி அது நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தனியா ட்ரீட் வச்சிடுறேன். நான் கிரிக்கெட் ஃபேன் கிடையாது. நான் தோனி தலைக்கு பயங்கர ஃபேன், விராட் கோலிக்கு பயங்கர ஃபேன். கிரிக்கெட் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் பட் செல்ஃபிஷாக வந்து சிஎஸ்கே வின் பண்ணணும்னு தான் நினைப்பேன். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு கேள்வி. தேங்க்ஸ்.